நிறது குணியனும் ஜம்மு நிமிந்து உட்காரும். என்னமோப்பா பட்ட மரத்துக்கு தண்ணி தொழிச்சு துடல் வச்சுட்ட, நீ மாத்திரம் இல்லைன்னா கடைசி காலத்துல வாயில பால் ஊத்துறதுக்கு யாருமே எல்லாம் போயிருப்பாங்க. என்னாச்சு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றிய? சுந்தரி உங்க பொண்டாட்டி அவரத்துக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்நேரம் அவ துடிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, உங்களை பாக்க துடிச்சுக்கிட்டு இருப்பான்னு சொல்ல. கல்யாணத்துக்கு நேரமாச்சு, இந்த மேலக்காரங்க எங்கயா வந்துட்டாங்க? சாப்பிட்டு இருக்காங்க. எடுத்து ஊர சொல்லியா? சொல்லுவோம் சொல்லுவோம். அவசர அவசரமா பிள்ளைய பெத்துக்காதையும், ரெண்டு வருஷம் தள்ளியே போறோம். அச்சத்தை போடுறது ரொம்ப அவசியம் பாரு. வேலையை பாரு, சாப்பாடு மட்டும் இல்ல மனசு நிறைஞ்சிருக்கு. என்னாச்சு பாயசத்துல கொஞ்சம் சர்க்கரை போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கு. சொல்லிவிட்டாரு மாப்பிள்ளை சர்க்கரை வியாதி இல்ல, அவர்களுக்கு தனியா வச்சுக்க முடியும். அவரும் பாயசம் சாப்பிட வேண்டாமா? சாம்பார்ல பருப்பு குறைச்சலா இருந்தாலும் நல்ல ருசியா தான் இருந்தது. உருளைக்கிழங்கையும் முத்தன வத்தலையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்க. சொல்றியா இல்ல இந்த கல்யாணத்தை சொல்றியா? இது மெட்ராஸ் அண்ணாச்சி எனக்காக வாங்கி கொடுத்த கல்யாண பட்டு புடவை, விலை 3000 ரூபாயா. இது வந்து எங்க மெட்ராஸ் அண்ணாச்சிக்கு பெருசு இல்ல, ஒரு நாள் செலவு தானா? என்னவே வந்து உட்காந்துட்டு அண்ணாச்சி வரானாருல்ல, கூட்டி வரோம். மாப்பிள ராவிக்கு சாராயத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? நம்ம ஊர்ல கிடைக்கிறனால பக்கத்து ஊர்ல போய் ஏற்பாடு பண்ணியா? ஏற்பாடு பண்ணிடுறேன். கொஞ்சம் சத்தமா பேசாத. ஏற்பாடு பண்ணிடுறேன். பால குறைந்த காலுக்கும் சாகுறிஞ்சு கூறிந்த கிடையாது. பிறக்கும் போதே இறப்பும் புறந்திருக்கு. சாகுறதே சாகுறான், ஒரு நிமிஷம் ஆகுது
போராடி சாகணும். பிரசவ வேதனை இல்லாம உள்ள பிறக்காது, போராட்டம் இல்லாம நியாயம் பிறக்காது. உழவு என்பது இரத்த தொடர்புதான். அந்த இரத்தம் தண்ணீரை விட அழுத்தமானதுதான். ஆனால் பணம் அந்த இரத்தத்தை விட அழுத்தமானது. பணத்திற்கு மயங்கும் உறவு பணத்துக்கு சமம். பெண் என்பவள் சக்தி. இந்த சக்தியை உள்ளடக்கிய ஒரு பெண் தீக்குச்சிக்கு சமம். இவளை உரைக்கினாலோ அல்லது உரைக்கப்பட்டாலோ உருவாகிற நெருப்பு ஊழின் நெருப்பு. அதன் அருகே எதுவும் நெருங்க முடியாது. இது தெரியாமல் பெண் என்கின்ற தீக்குச்சி பயம் என்கின்ற தண்ணீர தன்னைத்தானே நினைத்துக் கொள்கிறது. கண்ணகி பயந்திருந்தால் நீதியை நிலைநாட்டி இருக்க முடியுமா? இந்திரா காந்தி பயந்திருந்தால் இந்திய நாட்டின் பிரதமராக ஆகி இருக்க முடியுமா? பயத்தை விரட்டிப்பார், தைரியம் தானாய் வரும். ஏனென்று கேட்டுப்பார், அந்த கேள்வியே பதிலாய் வரும். நீ பாரம் சுமக்க பிறக்கவில்லை, எதையும் பார்க்க பிறந்தவள். நீ வாழ்க்கையை சுமக்க பிறக்கவில்லை, சுமைக்க பிறந்தவள். ஒளிந்த முதுகை நிமிர்த்து, ஏறிய சுமைகள் தானாக விழும். நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். மச்சான பார்க்க அவ்வளவு அவசரமா? ஆறாமரை பார்க்கலாம், முதல்ல போய் பட்டு புடவை கட்டிடுவேன். ஆமாண்டி, அந்த கிழவனை என்னாலே பார்க்காம இருக்க முடியுமோ முடியாதோ, ஆனா உங்களால அப்படி இருக்க முடியாதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வேணும்னா உங்கள எவ்வளவு ஒருத்தி அவங்க கிட்ட போய் உட்காருங்க, நான் ஒண்ணு வேணாங்கல. வெக்கப்பட்ட நிமிஷங்களா? ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத நீங்களா பொம்பளைங்களா? உங்களுக்கு எல்லாம் எதுக்குடி சேலை? ஒரு பொண்ணை கிழவருக்கு காவம் கொடுக்க சம்மதிச்சு நீங்க ஆம்பளைங்க கிட்ட சேலையை அழைத்து கொடுத்துட்டு அவங்க வேட்டியை வந்து கட்டிக்கங்கடி. உங்க புத்திக்கு அது கூட வேணும். பெருமாளே, நான் தான், நானே தான். பாசம் இருக்கிற இடத்துலதான் பயம் இருக்கும். எப்ப என்ன விலை பேசி வித்தியோ அப்பவே பயம் போயிட்டு. இப்ப நீ எனக்கு அண்ணா தீல பங்காளி, உடம்பு பிறந்தே கொள்ற தீக்காட்டி. நீ உறவை காட்டி உரிமை பேசுன, ஏ உரிமைக்காக உறவை உதறிட்டோ? கேட்டு பாப்புல, எப்படியா ஊருக்கு வரும்போதெல்லாம் ஏ மக மாதிரி மக மாதிரின்னு சொல்லுவியே? அப்படிப்பட்ட என்ன பெண்டால நினைக்கிறேன் நீ? ஓ மக கிட்ட ஒழுங்கா நடந்திருப்பேன் என்னையா நிச்சயம்? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கல்யாண மாலை உனக்கு பெண மாதிரியே ஆக போகுது. இந்த கல்யாண மேடம் உனக்கு சாவு மேடம் அடிக்க போது. இந்த நிலைமையில சாக போற உனக்கும் வாழ போற எனக்குமா கல்யாணம்? யாரும் அனாவசியமா பேசக்கூடாது. நான் ஒண்ணு பொண்ணு கிடைக்காம இங்க வரல. இந்த நடேசதான் நஞ்சு வைக்க பொண்ணு சொல்லி நஞ்சு வச்சுட்டான். உனக்கு புத்தி எங்கேயா போச்சு? அவன் யாருக்கு தான் நஞ்சு வைக்கல? என்ன மச்சான் சுட்டு பிடிச்சு நிக்கிறாரு? இந்த கழுதியை தூக்கற வச்சு தாலி கட்ட சொல்லும். அக்கா புருஷா, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததும் இல்லாம என்ன பார்த்தா கழுதங்கிற? பண்ட அத்தனை அக்கிரமங்களையும் பொறுத்துக்கிட்டு வாய் விடாம இருக்கேனே, அதுக்கு அப்படி கூப்பிட்ட? கழுத உதச்சா எப்படி இருக்கும் தெரியும் இல்ல? மாப்ள இவருக்கு பேய் பிடிச்சு போச்சு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஏதோ பேச விரும்புறா, பேச விடுங்க. ஏமா உனக்கு பிடிச்ச பேய் என்ன, அது புருவி என்னன்னு கொஞ்சம் விவரமாவே எடுத்து சொல்லு. எனக்கு பிடிச்ச பேய் வேற எதுவுமே இல்ல. இதோ குத்துக்கல்ல மாதிரி நிக்கிறானே இந்த நடேசந்தா. ஒரு நாள் ராத்திரி பெருமாள் தென்காசிக்கு போன போது தனியா இருந்த என்கிட்ட பம்பு பண்ண பார்த்தா. அத நான் பெருமாள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது எங்க எங்க அக்காவை பாழா விட்டு ஆக்கிடுவோன்னு நான் சொல்லல. எந்த அக்காவுக்காக ஊமையா இருந்தேனோ அவங்களே என்னை காப்பாத்தல. எந்த ஊருக்கும் உறவுக்கும் நான் கட்டுப்பட்டு நடத்தேனோ அதே ஊரும் உறவும் என்ன பறி கொடுக்க நினைக்கும் போது அந்த ஊரையும் உறையும் பறி கொடுக்க நான் தயாராயிட்டேன். இது ஒரு கல்யாணம், இது ஒரு ஐயர், ஒரு மந்திரம். இது கல்யாண பாலை இல்ல, கெளவு பாலை. இது மனமேடி இல்ல, பாலை. மாமன் மச்சா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி காதல் கல்யாணம் ஊரு உறவு எல்லாம் போய் கண்ணு முன்னாடியே போய் ஆயிட்டு. போறேன் 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 உங்க பாடப்படாத எலும்ப பார்த்து போறேன். என்ன இப்ப தடுத்து பாருங்க.
இவ்வளவு தங்கதுரியா மெட்ராஸ் ஓடுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் இவன் நாடு நாடிட்டு போறான். இதே முகூர்த்தத்துல இதே பந்தல்ல உனக்கும் சுந்தரிக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அவன் எங்க போயிடறான் பார்த்தான். அவளை ஏத்தி விட்டா இவதான் இவ்வளவு பிடிக்கிறா. ஒரு விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படி சொன்னத நீ கேட்டியா புள்ள? நீ விட மச்சா, இயேசுநாதர் சிந்தனை ரத்தத்தை விடவா, இது பெரிய ரத்தம். மகாத்மா காந்தி சிந்தனை ரத்தத்தை விடவா, இது வசந்த ரத்தம். யோ சுந்தரா தோத்தப்பட்டாளுங்களா? ராசாத்திய அந்த தங்க துறைய கைவிட்டுட்டாயா? ராசாத்தி கிணத்துல விழுந்து சாக போறாளோ, தூக்கல தூங்க போறாளோ. போங்கய்யா போங்க, முதல்ல அவளை காப்பாத்துங்க. என்னை எப்ப வேணாலும் வந்து அடிக்கலாம், நான் எங்க போக மாட்டேன். இங்கே இருக்கய்யா, எனக்கு நல்லாவே தெரியா, நீங்கெல்லாம் பொம்பளைங்களை அடிக்கிறதுல பெரிய வீரங்கன்னு. போகய்யா போக, அவளை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க ஐயா. ஐயா போகய்யா. இந்த முன்னத்தை நம்பாதீங்க, நடிக்கிறான், நம்மள முட்டாளாக பாக்குறான். சுந்தரி அந்த தங்கத்தோரோட ஓடி போயிருப்பான். அந்த பயலோட ஒத்த காலையாவது கையாவது வாங்காம விட மாட்டேன். என்ன மாதிரி எத்தனையோ சுந்தரிங்க தாகாம செத்துக்கிட்டு இருக்காங்க.
நான் உங்க கூட ஊர் ஊரா வந்து உங்க பிரச்சாரத்துக்கு உதவியா இருக்கேன். என்ன அழைச்சிட்டு போங்கய்யா. பாத்தீங்களாடா, நான் பேசும் போதெல்லாம் என்ன கிண்டலும் களியுமா பாத்தீங்களே. இந்த கருத்து ஒரு சின்னஞ்சிறு செடிய எப்படி வைரப்படுத்தி இருக்குன்னு பாத்தீங்களா? ஏன் அப்படியே பாத்துக்கணும் நினைக்கிறீங்க? வீட்டுக்கு போங்க. இனிமேலாவது வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியை தங்கச்சிகளை மனுஷியா மோதிக்க கத்துக்குங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சக்தி, அணுசக்தியை விட 1000 வல்லமை கொண்ட பெண் சக்தி. அது வெடிக்காம இருக்கணும்னா நீங்க அவங்களுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. ஜாக்கிரதை, போங்க 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 போங்க.